ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஷேரன் பாலக் எழுதின பிளட் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஷேரன் பாலக் இவங்க வந்து 19 April 1936 22 April 2021 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் கெனேடியன் பிளேரைட், ஆக்டர், டிரெக்டரும் கூட. சரி, இந்த பிளே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ரியல் இன்சிடென்ட் மாதிரிங்க. பிளட் ரிலேஷன் அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரி, ஒரு மர்டர், ஒரு சைக்காலஜிக்கல் மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து உண்மையாக நடந்த ஒரு கதை தான். பட் இது யார் பண்ணியிருப்பா, யாரால் நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் எல்லார் மத்தியிலே இருந்தது. பட் இது வந்து லிஸி பார்டன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த லிஸி பார்டன் யாருன்னு முதல்ல பார்த்துடலாம். இந்த லிஸி ஆண்ட்ரூ பார்டன் இவங்க வந்து July 1918 June 1, 1927 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் விமன். ஒரு அமெரிக்கன் விமன் எதுக்காக ஃபேமஸ், நோட்டோரியஸ்னே வச்சுக்கலாம். ஏன்னா August 4, 1892 ஆக்ஸ் மர்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஆக்ஸால் மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க, மர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அப்பா, அப்புறம் அவங்களுடைய ஸ்டெப் மதரை இவங்க மர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து மேசச்சூட்ஸில் இருக்கிற ஃபால் ரிவர் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஃபால் ரிவர் அப்படிங்கிறது ஒரு சிட்டிங்க மேசச்சூட்ஸில், யுனைடெட் ஸ்டேட்ஸில் மேசச்சூட்ஸில் இருக்கிற ஒரு சிட்டியுடைய பேர் தான் ஃபால் ரிவர். அப்போது யாருமே இந்த மர்டர் பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத ஒரு மொமெண்ட்டை. அப்போ இவங்க கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இவங்களை வந்து ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, லிஸி ஆண்ட்ரூ பார்டனை. அப்புறம் இவங்க தான் இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல், இவங்க தான் அதை மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், அண்ட் அப்புறம் தனிமைப்படுத்தப்பட்டாங்க, யாருமே இவங்களை லைஃப்பில் சேர்த்துக்கல. அப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இவங்களே இறக்குற மாதிரி தான் இவங்களோட லைஃப்பில் காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஒரு 66 ஏஜில் இவங்க வந்து நிமோனியா அப்படிங்கிற ஒரு டிசீஸால், ஒரு லங்கு அந்த அஃபெக்டட், ஒரு ட்ரை காஃப், அப்புறம் செஸ்ட் பெயின், இது மூலயமா அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளமில் இறந்து போயிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு ஓல்டர் சிஸ்டர் உண்டு, எம்மான்னு சொல்லிட்டு, அவங்க இறந்து கொஞ்சம் நாட்களில், சரி, இவங்க இறந்து கொஞ்ச நாட்கள் அவங்களுடைய ஓல்டர் சிஸ்டரான எம்மாவும் இறந்து போயிட்டாங்க. சரி, வாங்க இந்த பிளேயை பற்றி பார்த்தலாம். ஏன்னா இது வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை, ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பிளேயாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போது இந்த பிளே எப்படி பண்ணியிருப்பாங்க, ஒரு 5 ஆக்ட் மாதிரி பிரிச்சுருக்கிறாங்க. அண்டு இது வந்து ஒரு கனேடியன் பிளே ரைட்டர்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த பிளே மேக்கிங், பிளே செட்டிங் எப்படி இருக்குது, அந்த பிளே மேக்கிங் தான் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். என் ரியல் லைஃப் இன்சிடென்ட் தான், ஒரு ஆக்ஸ் வச்சு மர்டர் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்காக, எப்படி நடந்தது, ஐயா லிஸி எப்படி பண்ணாங்கங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிளேயில் உள்ள மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துலாம். லிஸி பார்டன் மெயின், இவங்க தான் மெயின். அவங்க வந்து அவங்க சிஸ்டரோடு அவங்க இருக்கிறாங்க. இந்த பிளேயில் வந்து என்ன ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸோட அஃபேரில் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்குறதுக்காகவே அந்த ஆக்ட்ரஸ் வந்து பாஸ்டன்லேருந்து வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் காட்டியிருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து பிரிட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐரிஷ் மெய்டு அவங்களுக்காகவே, அவங்களுக்காகவும் அவங்க ஃபேமிலிக்காக, அந்த பார்டன்ஸ் ஃபேமிலிக்காகவே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்புறம் டாக்டர் பேட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐரிஷ் டாக்டர், ஒரு மேரீட் ஐரிஷ் டாக்டர், அவங்க கூட லிஸி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் அந்த டவுனில் இருக்கிற எல்லோரும் என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் டாக்டர் பேட்ரிக்கும் ஒரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அப்புறம் எம்மா பார்டன் அவங்களுடைய ஓல்டர் சிஸ்டர், பிரிகெட் சொல்லிட்டேன் இல்லையா, இவங்க வந்து அந்த பார்டன் ஃபேமிலியுடைய ஒரு ஐரிஷ் மெய்ட் அவங்க. அப்புறம் மிஸ்ஸஸ் பார்டன் லிஸி அண்ட் எம்மாவுடைய ஸ்டெப் மதர். ஸோ லிஸிக்கும் மிஸ்ஸஸ் பார்டனுக்கும் செட்டே ஆகாது. ஸோ லிஸி வந்து அவங்கள வெறுக்கிறாங்க. மிஸ்டர் பார்டன் இவர் வந்து லிஸியுடைய அப்பா. இவங்க வந்து தன்னுடைய பொண்ணு லிஸிக்கும் பார்க்க முடியல. இந்த சைடு வந்து தன்னுடைய ஒய்ஃப், செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, மிஸ்ஸஸ் பார்டன், அவங்க பேச்சையும் கேட்க முடியாத அளவுக்கு ரெண்டுக்கும் நடுவில் சிக்கி தவிக்கிற மாதிரி. ஏன்னா இவர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர், நிறைய எஸ்டேட்லாம் இவருக்கு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பிளேயில் வந்து ஒரு கஞ்ச பிஸ்னாரி மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அப்புறம் அவங்க ஒய்ஃப் பேச்சை கேட்டு பொண்ணுக்கு வந்து அநீதி இழைக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு வில்லன் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அப்புறம் அந்த ஆக்ட்ரஸ் சொல்லிட்டேன் இல்லையா, ஃபால் ரிவரில் லிஸியை பார்க்குறதுக்காகவே அவங்க வர்றாங்க. அப்புறம் ஹாரி வின்கேட் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் பார்டனுடைய பிரதர், இவன் ஒரு தம்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவனை அவங்களோட சித்திக்கு ஒரு தம்பி. ஸோ இவனுக்கு வந்து லிஸி மேலே ஒரு கண்ணு, முடிஞ்ச அளவுக்கு அவளை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிலாம் நமக்கு வந்துருமே, மிஸ்டர் பார்டனுடைய ப்ராப்பர்ட்டிலாம் வருமே அப்படிங்கிற திங்க் பண்ணுறது. இவ்வளோ தான் மெயின் கேரக்டர்ஸ் இதில்.
ஸோ அந்த பிளே எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, மாசிஷட்ஸ் ஃபால் ரிவர் 1902 பார்டனுடைய வீட்டில் ஒரு பார்லரில் நடக்குது. அவர் சண்டே ஈவினிங்கில் நம்ம லெஸ்ஸி வந்து ஆக்ட்ரஸ் தன்னுடைய ஃப்ரெண்டு பார்க்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு டீ கொண்டு வர்ற மாதிரி. இவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் தான். அப்போ வந்து லிஸி வந்து என்ன சொல்கிறா, லிஸிக்கிட்ட வந்து அந்த ஆக்ட்ரஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வரும்போது குழந்தைங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு ரைம்ஸ் மாதிரி பாடினாங்கப்பா, அதாவது லிஸி வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸை வந்து ஆக்ஸ் வச்சு கொண்டா அப்படின் மாதிரி ரைம்ஸ் வச்சு சொல்லி பாடிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரூமரா அல்லது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸே லிஸிக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து இப்போ இதை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு லிஸி சொல்கிற மாதிரி தான் இந்த பிளே ஆரம்பிக்குது. அப்போ வந்து ரோல் ரிவர்சல் மாதிரி அந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து லிஸி ரோலை பிளே பண்ண போகிறாங்க. லிஸி வந்து ஐரிஷ் மெய்டான பிரிகட் ரோல் பிளே பண்ண போகிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு பிளே பெர்ஃபார்மன்ஸ், பட் ரியல் ஸ்டோரியை வந்து பிளேயாக காட்டியிருப்பாங்க. அந்த பிளேயுடைய கான்செப்டை என்னங்கிறது ஷாரன் பாலக் வந்து அந்த மேக்கிங் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும் இதான் கேரக்டர்ஸை, பட் அவங்களே ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இது உண்மைதானா அப்படின்னு சொல்லும்போது ஏலே நம்ம ஆக்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லும்போது லிஸி ரோலை ஆக்ட்ரஸ் ப்ளே பண்ணுறாங்க. அப்போ லிஸி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலியோடைய மெய்டு ஆன பிரிகட்டுடைய ரோல் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக் நடக்கிற மாதிரி அந்த பார்டன் ஃபேமிலியில் தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வின்கேட்டை காட்டுறாங்க, நம்ம லிஸியுடைய ஸ்டெப் மதருடைய பையன் பிரதர், சாரி அவன் வந்து ஏன்னா லிஸியை வந்து அடிக்கடி செக்ஷுவலி டார்ச்சர் பண்ணுற ஒரு கேரக்டர். அதே மாதிரி மிஸ்ஸஸ் பார்டன் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, மிஸ்டர் பார்டன்ட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்கள அந்த பணம் வந்து லிஸிக்கும் அவளுடைய சிஸ்டரான எம்மாவுக்கும் பெயரக்கூடாது, ஏன்னா அவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணிடணும், அந்த மித்த பணம்லாம் நம்ம தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஸோ லிஸிக்கு அப்பா பிடிக்க தான் செய்யும், ஆனால் அவங்க அப்பா இருக்கார் இல்லையா மிஸ்டர் பார்டன், அவங்க மிஸ்ஸஸ் பார்டனுடைய வார்த்தையை தான் கேட்குறாரு. அப்போ மிஸ்டர் பார்டன் என்ன பண்ணுறாருன்னா, லிஸி வந்து கல்யாணம் பண்ணிடணும், கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் பார்டன் அவங்க தூண்டி தூண்டி விட்ருப்பாங்க. ஆனால் லிஸிக்கு வந்து இந்த கல்யாணம் பண்ணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, மோரோவர் இந்த மாதிரி இந்த சொசைட்டியில் இருக்கணும் அவசியம் இல்லை, நான் வந்து ஹாப்பியாக இருக்கணும், இந்த மாதிரி பிஜன்ஸ் எல்லாம் நான் வந்து என்னுடைய ஷெட்டில் வந்து பார்த்துக்கிறேன், அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு. மோரோவர் லிஸி வந்து அந்த டவுனில் இருக்கிற ஒரு ஐரிஷ் டாக்டரான டாக்டர் பேட்ரிக் கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது, அந்த டவுனில் வந்து எல்லாருக்கும் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, இவங்க ரெண்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஊரே ஏமாற்றி தெரியுதுங்க இது ரெண்டும். ஆனால் அவர் வந்து மேரிட் மேன் தான். ஆனால் லிஸியுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அவர் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அவங்க வந்து அப்பா வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவங்க லிஸியை வந்து ஃபோர்ஸ் பண்ணும் பொழுது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் லிஸி வந்து ரொம்ப ரெபிலியஸ் ஆயிடுறா, இல்லை இல்லை எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது மிஸ்டர் பார்டன் வந்து அவளை அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே வளர்க்குறேன்னு சொன்னா இல்லையா, பிஜன்ஸ்லாம் நான் பார்த்துக்குவேன்னு சொன்னா இல்லையா, எல்லா பிஜன்ஸோடைய தலையை வந்து அவர் முன்னாடி அதாவது லிஸி முன்னாடி துண்டு துண்டாக வெட்டி போட்டுடுறாரு. எதுக்காக அப்படின்னா, பாரு நான் வந்து நான் சொல்கிறது தான் வார்த்தை அப்படின்னு, ஏன்னா அவர் வந்து ஒரு பேட்ரியக் மைண்ட் செட்டோடு இருக்கிறவர் தான் மிஸ்டர் பார்டன். ஸோ அங்கே உள்ள பிஜன்ஸோடைய தலையெல்லாம் வெட்டி போட்டாச்சு. அப்புறம் வந்து இந்த மாதிரி வின்கேட்டுக்கு தான் நான் ஃபார்ம் மில் ஹவுஸ்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அப்பா தப்பு தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னோடனே செம்ம கோபம் ஆயிடுறாங்க நம்ம லிஸி. இந்த எப்படி நீ வந்து நான் கல்யாணம் பண்ணலை, அதாவது உங்கள் வார்த்தையை கேட்கலங்கிறதுக்காக இந்த புறாக்களெல்லாம் நீங்கள் எப்படி கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கோவப்படுறாங்க. மொரோவர் ஸ்டெப் மதருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு நான் வருந்துறேங்கிறது காரணம் வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு நாள் மிஸ்ஸஸ் பார்டன் தனியாக இருக்கும்போது அந்த ஆக்ஸை வச்சு அவங்கள கொண்டுடுறாங்க. அப்புறம் அதை மேட்ச் பண்ணுறதுக்கு மெய்டான பிரிகட் மேலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அங்கே வந்து மிஸ்டர் பார்டன் எதிர்பாராம தான் வர்றாரு, பட் அவங்க வந்துட்டார் இல்லையா அவரையும் போட்டு தள்ளிடுறாங்க, ஏன்னா அவர் வந்து அந்த பிஜன் கொண்டதுக்கு காரணம். ஸோ அதுவும் அந்த கோபமும் அவங்க மேலே இருக்குது லிஸிக்கு. ஸோ அதை கொண்டுடுறாங்க. இதுதான் கதை நடந்தது அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு இப்போ ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க எப்படின்னா, நம்ம ஆக்ட்ரஸும் லிஸியும் பேசிக்கிற மாதிரி. இப்போ அவங்க கேட்ட குவெஷனுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த பிளே பிகின் ஆகும்போது ஆக்ட்ரஸ் கேட்டாங்க நீ தான் பேரண்ட்ஸை கொன்னியா அப்படிங்கும் போது, இப்போ அந்த பிளே வந்து ஆடியன்ஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டு காட்டியாச்சு. ஸோ ஆக்ட்ரஸ் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே குவெஷனுக்கும் விட கிடச்சிருச்சு, லிஸி தான் பேரண்ட்ஸை கொண்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ லிஸியோட சிஸ்டர் வந்து எம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்டாஸில் அதாவது மேலேருந்து கீழே நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. இப்போ என்ன இங்கே ரொம்ப சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க.
அப்போது அவங்க திரும்ப அதே க்வெஸ்சன் வைக்கிறாங்க, இந்த மாதிரி நீ தான் பேரண்ட்ஸை கொண்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லிஸி சொல்கிறாங்க நான் பேரண்ட்ஸை கொண்டிருந்தேன் அப்படின்னா அதுக்கு பார்ஷியலாக எம்மாவும் ரெஸ்பான்சிபிள் தான், ஏன்னா என்னை வளர்த்தது லிஸி தான், என்னைய ஏன்னா லிஸியை வளர்த்ததும் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவள் க்வெஸ்சன் பண்ணுறா. அப்போ நான் வந்து சரியாக ட்ரீட் பண்ணப்படலை அப்படிங்கிறது தான் அவங்க அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க. அண்டு அப்போ அந்த ஆக்ட்ரஸ் சொல்கிறா என்ன இருக்க வந்து கேட்டால் ஒவ்வொருத்தரையாக இவன் பலி தூக்கி தூக்கி போடுறாளே அப்படின்னோடனே அந்த ஆக்ட்ரஸ் வந்து ரிமைண்ட் பண்ணுறாங்க நீ தானே கொண்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது பார்டன்ஸ் மிஸ்டர் பார்டன் மிஸ்ஸஸ் பார்டன் கொண்டு வந்து நீ தானே அப்படிங்கும்போது லிஸி என்ன சொல்கிறான்னா நீ தானே என்னையே சொல்கிற, ஆனால் அந்த பிளேயில் எனாக்ட் பண்ணது லிஸியாக எனாக்ட் பண்ணது யார் ஆக்ட்ரஸ் நீ தானே, அப்போ நீ தானே கொண்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படி சொல்கிற மாதிரி இந்த பிளேயை முடிச்சிருப்பாங்க நம்ம ஷாரன் பாலக். ஸோ இதான் இந்த பிளேயோடைய சம்மரி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.